So hi students, welcome to Variety Track. So நிறைய பேர் வந்து டிராஃப்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டிராஃப்டர் எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிராஃப்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிராயிங் டேபிள் இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டிராயிங் டேபிள் இருந்தால் நம்மளால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு டேபிள் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும். ஸோ இது வந்து மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அது வாங்கிட்டிங்கன்னா நம்மளால் ஈஸியாக வரைய முடியும். அண்ட் இதில் ஒரு சார்ட் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஏன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ரஃபாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி பென்சிலால் நீங்கள் வரையும் போது அதில் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ ஆடின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்ல சர்ஃபேஸ் உள்ள ஒரு டேபிள் வாங்கிட்டு அது மேலே ட்ராயிங் சார்ட் இருந்தால் நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிராஃப்டர் எப்படி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஸோ இதை ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா, அப்படி லூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆன்டி கிளாக்வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த டிராஃப்டர் உங்களால் வெளியில் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி பண்ணோம்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா இது வந்து டைட் ஆகும், இது ஃபுல்லாக டைட் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி பண்ணோம்னா இது வந்து ஃபுல்லாக லூஸ் ஆகிடும். ஸோ ஃபுல் எண்டு வேலைக்கும் லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் டிராஃப்டரை லாக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோ. ரொம்ப லூஸ் பண்ணிங்கன்னா இது வெளியில் வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப லூஸ் பண்ணிவிடாதீங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு லூஸ் பண்ணிவிட்டு இது டைரெக்டாக உங்களுடைய டிராயிங் டேபிளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளார வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு கரெக்டாக இது பேரில் இந்த இடத்துல அழுத்தி இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா அது உள்ளார போயிடும் ஃபுல்லாக, ரைட்டா? இது இந்த மாதிரி உள்ளார போயிடும். ஸோ இதை இப்போது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இப்படி டைட் பண்ணிடுங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிராஃப்டர் வேறு எங்கேயும் மூவ் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. ஸோ இது இது வந்து ஷேக் ஆகக்கூடாது, ரைட்டாக? இந்த போர்ஷன் வந்து ஷேக் ஆகக்கூடாது. ஸோ அதனால் உங்கள் டிராஃப்டோடைய இந்த ஸ்கேல் மட்டும்தான் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டு வரணும். ஸோ இப்போது இதிலேருந்து டைரெக்டாக இந்த இந்த டைட்டாக இருந்துச்சுன்னா இதை கூட நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டைட் பண்ணணும்னா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இதை லூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காயின் செட்ஸ் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க எனக்கு இதை வந்து ஜீரோ கூட காயின் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, பட் என் டிராஃப்டரை ஜீரோ கூட காயின் செட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், நான் இந்த ஜீரோ கூட காயின் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஜீரோ இருக்குது. ஸோ இந்த ஜீரோ கூட காயின் செட் பண்ணிவிட்டு இந்த டிராஃப்டரை லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா அது ஜீரோ கூட காயின் செட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் வந்து இங்கே எங்கேயும் மூவ் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிராஃப்டர் மட்டும் உங்களுக்கு இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய ரெண்டாவது ஸ்டெப்பு. ஸோ நல்லா டைட் பண்ணிவிடுங்க, லூஸ் ஆகாத மாதிரி. இது ஜீரோ கூட இந்த லைன் வந்து காயின் செட் ஆகிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்குவாங்க, ஓகே? ஸோ இப்போது உங்களுடைய டிராயிங் ஷீட் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய டிராயிங் ஷீட். ஸோ டிராயிங் ஷீட் எடுத்து இங்கே வச்சுட்டு மொதல் விஷயம் இந்த டிராஃப்டோடைய கார்னர் இந்த பாருங்கள், இந்த டிராஃப்டோடைய ஸ்கேலுக்கு இந்த ஸ்கேல் பெர்பெண்டிகுலர், ஆர் இந்த ஸ்கேலுக்கு இந்த ஸ்கேலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதனால் இந்த டிராஃப்டர் இங்கே வச்சுட்டு இந்த கார்னரை இந்த டிராஃப்டர் ஸ்கேல் கூட கரெக்டாக காயின் செட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி காயின் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இது பெர்பெண்டிகுலர், இதுக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்கும், இது ஜீரோ கூட காயின் சைடாக இருக்கணும். ஸோ அந்த ஜீரோ கூட கரெக்டாக இந்த மார்க் வந்து காயின் சைடாக இருக்க பார்த்துக்கோங்க. டிராஃப்டரை டைட்டாக லாக் பண்ணிவிட்டு இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது ஸோ ஒரு நான் வந்து டேப் யூஸ் பண்ணுறேன். ஒரு சில பேர் லாக் இருக்குது, ஈஜி ஷீட் லாக் இருக்குது. ஸோ அந்த லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து செலோ டேப் யூஸ் பண்ணுறேன். இந்த செலோ டேப்பை எடுத்து சின்ன சின்ன செலோ டேப்பாக இந்த பேப்பர் இதுக்கப்புறம் மூவ் ஆகாத மாதிரி ஒரு ஒரு கார்னர்லையும் ஒட்டிடுங்க. ஸோ நான் இந்த கார்னரில் இது பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த கார்னரில் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த கார்னரில் பேஸ்ட் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இந்த பேப்பர் கூட இந்த பேப்பர் இந்த டிராஃப்டர் கூட காயின் சைடு இருக்கா செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிராஃப்டர் மெதுவாக மேலே எடுத்து வச்சுட்டு இந்த கார்னரில் ஒட்டிடுங்க.
ஸோ இதுக்கப்புறம் பேப்பர் வந்து மூவ் ஆகக்கூடாது. அதாவது ரூலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் பேப்பர் வந்து இதுக்கப்புறம் மூவ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ டிராஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது கூட ஜீரோ கூட கோயின் சைட் ஆயிருக்கா, அந்த ஒரு கார்னர் கூட கோயின் சைட் ஆயிருக்கா பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக ஜீரோவில் வச்சு கோயின் செட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஜீரோ இருக்கும், ஒரு ப்ரொடெக்டர் ஸ்கேல் 360 degrees ஒரு ஜீரோ கூட ஒன்று இருக்கும். ஸோ அது கூட கோயின் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேப்பரில் எந்த இடத்துல வேணால் இப்போது இந்த ஒரு லைன் வரைகிறீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு பேரலல் லைன் ஈஸியாக வரைய முடியும். பாருங்கள் இதுக்கு இந்த லைன் இது பேரலாக இருக்கும். எப்படி சார் பேரலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1.5 இருக்குன்னா இந்த எண்டில் பார்த்தீங்கனாலும் அதோட டிஸ்டன்ஸ் 1.5 தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும், இந்த பேரலல் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு டிராஃப்டரை மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு இப்படி பெர்பெண்டிகுலர் லைன் வரைய முடியும். இந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு பேரலல் லைன் வரைய முடியும். ஸோ இதுக்கு இப்படி பேரலல் லைன் வரைய முடியும். ஓகேவா, இந்த பேப்பருக்கு இங்கேருந்து டேரெக்டாக ஒரு 10 mm மேலே வரையணும்னா இந்த பேப்பருக்கு டேரெக்டாக 10 mm எடுத்துகிட்டு இதிலேருந்து இது ஒரு பேரல் லைன் உங்களால் ஈஸியாக வரைய முடியும். ஸோ எங்கே வேணால் நீங்கள் பேரலல் பெர்பெண்டிகுலர் லைன் எந்த இடத்துல வேணால் இப்போ இது இந்த லைனுக்கு இது பேரலல், இதுக்கு இது பெர்பெண்டிகுலர் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிட்டு இருக்க முடியும். ஸோ இதனால் உங்களுடைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும். இதுக்கப்புறம் டிகிரி லைன், ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஜீரோ கூட கோயின் செட் பண்ணிக்கிங்களா, இது நீங்கள் 30 degrees திருப்பியும் வரைஞ்சிக்கலாம். இதிலேருந்து டைரெக்டாக இந்த 30 degrees இங்கே இருக்குது, டிகிரி லைன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் டிராஃப்டில் பார்த்துக்கினா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 degreesனா இதிலேருந்து 30 degrees உங்களால் ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். இந்த 30 degreesக்கு பேரலல் லைன் இப்படி வரைய முடியும், இதுக்கு பேரலல் லைன் இப்படி வரைய முடியும். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் டிராஃப்டரால் இதுக்கப்புறம் வரைஞ்சிக்க முடியும். கீழே மட்டும் இல்லை மேலேயும் 30 degrees எடுக்கலாம். ஸோ இந்த டிராஃப்டர் இது கூட கோயின் செட் பண்ணிவிட்டு இதுலேருந்து 10, 20, 30 இந்த மாதிரி 30 எடுத்துகிட்டு மேலே கூட இந்த லைனுக்கு 30 degrees லைன், இதுக்கு இது 30 degrees, இதுக்கு இந்த 30 degreesக்கு இது பேரலல் லைன், ஸோ இதுவும் பேரலல் லைன். ஸோ இதோட டிகிரிஸ் பார்த்தாலும் உங்களுக்கு 30 degrees கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிராஃப்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக வரையலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டிராஃப்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.